ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா, இந்த கவர்மெண்ட் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, லேப்டாப் வந்து ஆனில் தான் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது, பட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணி இது என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறத எப்படி செக் பண்ணுங்கிறத எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இது எப்படி சால்வ் ஆகுங்கிறதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்க. பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க, மறவா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் எதுலாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக அதை உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இப்போ வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உங்களோட லேப்டாப் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது, அதாவது ஆனில் தான் இருக்குது பட் வந்து பிளாக் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா, ஃபஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் லேப்டாப்பில் வந்து கேப்ஸ்லாக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் கீபோர்டு யூஸ் பண்ணிங்கன்னா கேப்ஸ்லாக் பட்டன், அதுக்கப்புறம் நம்பர் லாக் பட்டன் இருக்கும், அதை வந்து ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து பத்துது. ஸோ இந்த மாதிரி பத்திச்சுன்னா இது வந்து பயோஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த லைட் பத்தலைன்னா உங்களோட சிஸ்டம் வந்து அப்டேட் ஆகிருக்கு, அதாவது உங்கள் லேப்டாப் ஒரு பிசி எதுவாக இருந்தாலும் இது சேம் மெத்தட் தான். ஒன்றே நீங்கள் வந்து பயோஸ் அப்டேட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அப்டேட்டில் வந்து பயோஸ் வந்து அப்டேட் ஆகும். சப்போஸ் அது வந்து கரெக்டாக அப்டேட் ஆகலை, அதாவது கரெக்டாக அதை வந்து அப்டேட் பண்ணலை, இன்ஸ்டால் பண்ணலைன்னா பயோஸ் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும். பயோஸ் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தில் வந்து சால்வ் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ரீஃப்ளாஷ் பண்ணுறது, பயோஸை திரும்ப ஃப்ளாஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளாடி ஒரு சீமஸ் பேட்டரி இருக்கும், அதை நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஏன்னா வந்து அதுவும் ஒரு மெத்தட் தான். ஸோ அதே நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா இது பத்திரம்னால இதில் வந்து கண்டிப்பாக வந்து பயோஸ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்பிளே போயிருக்காங்கிற செக் பண்ணுறது. டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து இது வந்து ரொம்ப டிம்மாக இருக்கும், அதாவது பிரைட்னஸ் குறைஞ்சிருக்கும், அப்படி இருந்தாலே டிஸ்பிளே போயிருக்கும். அது நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து ஃப்ளாஷ் ஆன் பண்ணி இப்படி சைடில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். பட் இப்போ அந்த மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எங்கிட்ட வந்து வேறு மொபைல் எக்ஸ்ட்ரா இல்லை, அதனால நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணல. அடுத்த தேர்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது உங்கள் வீட்டில் டிவி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். டிவி ஆர் மானிட்டர் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஜிஐ கிடையாது. ஒரு சில மானிட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா விஜிஐ கேபிள் இருக்கும், விஜிஐ மீன்ஸ் ஒரு ப்ளூ கலர் மேலுடைய கேபிள் அது இருக்கோ, அது இருந்துச்சுன்னா அதாவது அது இந்த லேப்டாப்பில் கிடையாதுனால நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹெச்டிஎம்ஐ கேபிள் கனெக்ட் பண்ணி இதோட ஸ்க்ரீன் வந்து அங்கே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுவும் கம்பல்சரி, அதுவும் கன்ஃபார்ம் நம்மளுக்கு சொல்லவும் முடியாது. சப்போஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லாத பட்சம் நம்ம வேறு அந்த தடவை வந்து ட்ரை பண்ணணும். இப்போ வந்து டிஸ்பிளே போயிடுச்சுங்கிறத செக் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து டிஸ்பிளே அங்கேயும் வரலன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த லேப்டாப் வந்து ஓப்பன் பண்ணுறது. எதனால் அதை ஓப்பன் பண்ணுறதுன்னு சொன்னால் உள்ளாடி இருக்க பார்ட்ஸ் வந்து ஒவ்வொன்றா வந்து கழட்டிட்டு நம்ம வந்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஹார்ட் டிஸ்கில் வந்து ஓஎஸ் வந்து திருப்பி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் வந்து தப்பாக போடுறதுனால அல்லது கிராஃபிக்ஸ் டிரைவர்ஸ் கிராஷ் ஆகிறதுனால இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வரும். மோஸ்ட்லி வந்து கிராஷ் ஆயிடுச்சுன்னா இந்த கண்ட்ரோல் பட்டன், ஷிஃப்ட், அதுக்கப்புறம் விண்டோஸ் பி, இந்த நாலு பட்டனே சேர்த்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராஃபிக்ஸ் கிராஷ் இருந்துச்சுன்னா அது வந்துடும். ஸோ இது கிளிக் பண்ண போகிறோம் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பாக இது வந்து மெத்தட் கிடையாது, இது கிராஃபிக்ஸ் டிரைவர் ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சில கிராஃபிக்ஸ் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகலாம். கிராஃபிக்ஸ்னில் வேறு எந்த டிரைவர்ஸ் இருந்தாலும் கரெக்டாக போடாத பட்சம் ஓஎஸ் கிராஷ் ஆகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் இருக்கோட ஆர்டிஸ்க்கை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு இன்னொரு லேப்டாப், அதாவது ஆர்டிஸ்க் போடுற மாதிரி லேப்டாப்பில் வந்து போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் வந்து ஓஎஸ் புதுசாக போட்டுட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அதுலேயும் வரலன்னா வேறு அந்த தேர்ச்சி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஸ்க்ரூஸை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு தான் வந்து கீபோர்டோடது. இது எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றும் வந்து கலாய்ச்சிக்கலாம். இல்லை அதுக்கு முன்னாடி இந்த சி ட்ரைவ்க்கான இந்த ட்ரையை வந்து நான் எடுத்து இதுக்கு நான் ஸ்க்ரூஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக. Thank you.
இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பேக்கில் இருக்கு, பேக்கில் இருந்த எல்லா ஸ்க்ரூஸுமே வந்து காட்டியாச்சு. பட் இதெல்லாம் வந்து ஆஃபே பண்ணுங்க. ஓகே, எப்போவுமே வந்து லேப்டாப் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரூஸ் வந்து காட்டுங்க. இது நான் வந்து மறந்துட்டேன். இது ஆஃப் பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் எதுவுமே வராததுனால இதை நம்ம வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணலாம். இப்போ வந்து இதை வந்து ஆஃப் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இந்த பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிங்க. பட் நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த டைம் அதான் பண்ணி ஆகணும். எதனால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து ஈஸியாக வந்து டெட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து இது உள்ள டிஸ்க் இருக்கிறது வந்து இந்த மாதிரி நம்ம பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணுற டைம் வந்து அது வந்து ஷட்டனாக வந்து நிற்கும். ஸோ அந்த மாதிரி நிற்கிறதுனால வந்து ஈஸியாக வந்து அதோட ரீடர் வந்து போய் ஜாம் ஆயிரும், டிஸ்கில் ஜாம் ஆயிரும். அப்போ வந்து அது ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ கீபோர்டு கலட்டுறதையும் கரெக்டாக கலட்டிவிங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கீபோர்டு ரீப்ளேஸ் பண்ணுறது எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். தேவையான வந்து பார்த்துங்க, லிங்க் ஐக்கால கொடுக்குறாரு. ஸோ ஸ்ட்ரிப்பை வந்து கரெக்டாக கலத்திவிங்க. இன்னொரு விஷயம், இது கீபோர்டு நல்லா தான் இருக்குது, அதனால் கீபோர்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. கீபோர்டு மோசமாக இருந்ததுன்னா எந்நேரத்தையும் வந்து ஆஃப் ஆகிருக்கும் கீபோர்டு, சாரி லேப்டாப் வந்து ஆஃப் ஆகிருக்கும், கீபோர்ட் ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு ஸ்க்ரூ இருக்குன்னு சொன்னது இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவை நீங்கள் வந்து கலட்டினா மட்டும்தான் மதர் போர்டு வந்து கலரும், சேம் டைம் வந்து பேக் பேனல் வந்து கலரும் கரெக்டாக வந்து அதை கலத்திவங்க. இதையும் கலட்டி ட்ரேயில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரையை நீக்கி வச்சுக்கோங்க. இப்போது இதை வந்து டோட்டலாக வந்து கலங்க. ஸோ இதை கலக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கார்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஏடிஎம் கார்டு தான், யூஸ்லெஸ் தான். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கார்டு ஆர் ஏதாச்சும் இதை கலக்கிறதுக்கான டூல் கரெக்டாக இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது தான் யூஸ் பண்ணணும்னா என்கிட்ட வேறு டூல்ஸ் இல்லை. ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, பார்த்துட்டேன், கலத்திட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு விஷயத்தை வந்து வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேம் தான். பட் நான் உங்களுக்கு நேரமே ஒன்று சொல்லியிருந்தேன், பயோஸ் வந்து சப்போஸ் க்ராஷ் ஆயிருந்ததுன்னா, அதாவது பயோஸ் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாதோ ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆகி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துன்னா இந்த சிமஸ் பேட்டரி நீங்கள் வந்து கலட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். அதாவது கலட்டிட்டு ஒரு 10 or 20 seconds வச்சுட்டு நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இன்னொன்று தான் சொன்னது ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க் இங்கே இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் வந்து கலட்டிட்டு வந்து போடுங்க. பட் ஹார்ட் டிஸ்கெல்லாம் கலட்டுறேன் கொஞ்சம் பார்த்து கலட்டுங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிப் இருக்குது, அந்த ஸ்ட்ரிப் வந்து கட்டாகாமல் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்ட்ரிப்பு தான் கட்டாகும், இது வந்து கட்டாகாது. ஏன்னா இது வந்து கரெக்டாக கலர்த்திக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து தேவையானது ரேமு இது வந்து கலட்டிவங்க. சப்போஸ் ரேம் ஃபால்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வராது. இன்னொரு விஷயம், டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பெருசாக இருக்குமே, இதுதான் வந்து டிஸ்பிளேட லைனு. பட் இது வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட் கிடையாது. இதில் லெஃப்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ரேம் தான் கம்ப்ளைண்ட். ஏன்னா நான் இது ஆல்ரெடி வந்து செக் பண்ணிட்டேன். ஸோ ரேம் வந்து ரெண்டு சைடாக வந்து இந்த பின்ஸ் இருக்கும், இதை வந்து மூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு கை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த அது ஏதாச்சும் ஒரு கிளாத் வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். தண்ணி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஐபி யூஸ் பண்ண தேவையில்லை, நார்மலாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து போட்டுவோங்க. முடிஞ்சால் உங்கள்கிட்ட ப்ளோவர் ஏதாச்சும் இருந்தால் இதுக்குள்ளே வந்து ப்ளோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடாது. திருப்பி போடுறது இந்த மாதிரி க்ராஸில் வச்சுட்டு டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சவுண்ட் கேட்கும், அதுக்கப்புறம் லாக் ஆயிரும். இப்போ நம்ம இதை வந்து சும்மா நார்மலாக வந்து வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன் ஆகும், பட் டிஸ்பிளே வருமாங்கிறது டவுட் தான். செக் பண்ணிவோம். ஸோ நான் வந்து சிம் எஜெக்டர் யூஸ் பண்ணி தான் வந்து ஆன் பண்ண போகிறேன். அதுக்கான சிம் எஜெக்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ் வந்து இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பட்டன் இருக்குது. இப்போ வந்து லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்துடுச்சு. ஸோ அப்போது இதில் வந்து இருக்கிற ஒளியது ரேம் ப்ராப்ளம். இப்போ நம்ம ரேமை க்ளீன் பண்ணிவிட்டு போட்டோம். வேறு எதுவுமே வந்து கலட்டினது, வேறு கலட்டினது பார்த்தீங்கன்னா கீபோர்டு தான். இது ரெண்டே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கோம், இது வந்து ரேம் தான் ப்ராப்ளம். நீங்கள் இந்த ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட்டு கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து சேஞ்ச் பண்ண முடியல, அவர் கையில் காசு இல்லைஞ்சினார். அவங்களால் காசு கிடைக்கிறது வரைக்கும் இது அவர்கிட்டே இருக்கும். கிடச்சதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ணலான்ட்ருக்கும். இதுதான் வந்து ரேம் ப்ராப்ளம். நீங்கள் வந்து கரெக்டான ரேம் வாங்கி போட்டுவோங்க. எந்த ரேம் கரெக்டாக வாங்குறதுன்னு தெரியலன்னா அதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுருக்கோம். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் அந்த ஐக்காலில் கூட தரமாக கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டான பார்ட்ஸ் வாங்கி போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து என்னங்கிற தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ப்ராப்ளம்ங்கிற சொல்ல முடியாது, வேறையும் இருக்கலாம். அல்லது நான் இருக்க முன்னாடி சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயங்கள் உள்ள ப்ராப்ளமாக இருக்கலாம். பட் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன ப்ராப்ளம்ங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம்.
அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து பாஸ் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனில் இருக்குது, இப்போ வந்து ஸ்க்ரீன் வருதுன்னா சில டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இடையில வந்து ஸ்க்ரீன் வந்து லைட்டாக வந்து கிராஷ் ஆன மாதிரி ஆகி போயிடும். அந்த டைம் கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம் இல்லை, இதுதான் ப்ராப்ளம், இது கண்டிப்பாக வந்து ரேம் மாற்றி தான் ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரேம் வந்து ஒன்று சேஞ்ச் பண்ணி பார்த்தா, அதாவது சும்மா ஸ்பேருக்கு வந்து ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தா அது போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே வந்து இருந்துச்சு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன், இனிமேல் இது வந்து புது ரேம் போட்டால் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும், இது ரேம் தான் ப்ராப்ளம்ங்கிறது. இந்த பேனல் வந்து திரும்ப வந்து கரெக்டாக போட்டுவோங்க, ஓனா மேலே வந்துடாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவோங்க, மறவா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தேன். வேறு ஏதாச்சும் வீடியோஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.